Hi, hello guys, welcome, welcome back to our Tamil channel. Okay guys, உங்களுக்கு வந்து அந்த டிஸ்பிளேல தெரியல அந்த ஃபயர் ஈமெண்ட் அந்த ட்ரெஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ட்ரெஸ் எங்கே இருக்குதுங்க பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் புது ஈவெண்ட்ஸ் நிறையா வருது. ஸோ எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது கீழே ரெட் கார்டு சப்ஸ்கிரைப் பண்ணி எழுதி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சம்பளம் எழுதி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதுங்க கைஸ். நம்ம போகக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்று ஒன்றா வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா. சில புதிய வீடியோ என்ன தரப்படுறாங்க, எமோட் தரப்படுறாங்க, பர்மனன்ட் கன்ஸ்கின் தரப்படுறாங்க, அது லெஜெண்ட் கன்ஸ்கின் தரப்படுறாங்க, லூட் பாக்ஸ் தரப்போறாங்க, ஒரு லெஜெண்ட்ரியான காஸ்ட்யூம் தரப்போகிறாங்க கைஸ், காஸ்ட்யூம் தரப்போகிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஃப்ரீயாக தர போகிறானே. ஸோ எந்த ஒரு டைமண்ட்ஸும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒன்று கேம் பிளே மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயரில் இது வரைக்கும் ஃப்ரீ ஃபயர் வரலாற்றில் முதல் முறையாக அப்படிங்கிற அளவுக்கு இந்த மாதிரி எந்த நேரமே நடந்து கிடையாது. ஸோ பட் ஆனால் லெஜெண்டரியான ட்ரெஸ் தரப்படானுங்க. ஸோ அந்த ட்ரெஸ் தான் இந்த ஃபயர் ஈமெண்ட்டை. ஸோ இந்த ஃபயர் ஈமெண்ட் ட்ரெஸ் தான் தரப்படுங்க. ஸோ இதில் நீங்கள் எதை செலக்ட் பண்ணாலும் சரி உங்களுக்கு கிடச்சிடும். பட் இதில் அடிஷ்னல் ரிவார்டு என்னென்னா வந்து இதில் வந்து எது ஜெயிக்குதோ வந்து அவங்களுக்கு தான் கிடைக்குங்கிற மாதிரிலாம் ஸ்ப்ரெட் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அந்த ட்ரெஸ் எல்லாம் ஸோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கைஸ். நீங்கள் உங்களுக்கு என்னென்னா வந்து இது வந்து எல்லாத்துக்குமே இந்த இதில் இது யார் ஜெயித்தாலுமே கிடைக்கும். பட் ஒன்றே ஒன்று நான் வந்து நீங்கள் இதில் எந்த டீம் ஜெயிக்குதோ ஐ மீன் எந்த லெபேரி ஜெயிக்குதோ இல்லை பிரிங்கர்ஸ் ஜெயிக்கிறாங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து நான் வந்து அதை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அடிஷ்னல் ரிவார்டாக வெப்பன் டோக்கன் டைமண்ட் டோக்கன் இன்குபேட்டர் டோக்கன் தரப்படுறாங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ அதான் தரப்படுறாங்க. ஸோ மற்றபடிலாம் ஒன்றுமே கிடையாது, நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு அந்த ட்ரெஸ் வந்து கொண்டே இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது வந்து எப்படி மிஷன் கம்ப்ளீட் பண்ணணும்னா வந்து ஸோ இந்த மாதிரி இந்த பேட்ச் கலெக்ட் பண்ணும். ஸோ அந்த பேட்ச் கலெக்ட் பண்ணினாலே போதும், நீங்கள் ஈஸியாக ஆச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு 25-15 மொத்த 18 நாள் நடக்குது. ஸோ இன்னிலிருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எல்லாருமே சீக்கிரமாக கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க ஓகேங்களா. ஸோ அதுலேயும் வந்து டாப் 10 இருக்கிறவங்களுக்கும் அடிஷ்னல் ரிவார்டுன்னு ஏதோ சொல்லியிருக்காங்க. அது யார் அதிகமாக பேட்ச் கலெக்ட் பண்ணியிருக்காங்களோ ஸோ அவங்களுக்கும். ஸோ இது வந்து அது மட்டும் இல்லாமல் என்னென்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த ரேம்பேஜ் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அது இதில் வந்து பார்த்திங்கன்னா யார் அதிகமாக இருக்காங்கன்னு தெரியும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் லாகின் பண்ணேன், இன்றைக்கி லாகின் பண்ணதை எடுத்து வீடியோ. ஸோ வீடியோ ரொம்ப லேட்டாக தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்றே ரொம்ப கிட்டத்தட்ட 6:00 போட்டு நைட் 9:00 தான் அப்லோட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் வெக்ட்ரி ரிவார்ட்ஸ் வந்து இன்குபேட்டர் டைமண்ட் வெப்பன் ஓகேங்களா. ஸோ இதே வெக்ட்ரி ரிவார்ட்ஸ். ஸோ வெக்ட்ரி ரிவார்ட்ஸு. ஸோ இதில் எந்த டீம் வின் பண்ணுது அவங்களுக்கு ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து கிடக்க போகுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் கொடுத்துருக்கானுங்க, ஏகப்பட்ட விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே வாங்கிக்கலாம். ஸோ ரெடி ஆகிக்கோங்க, இன்னிலிருந்து ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நேற்று சொன்ன மாதிரி தான் இன்னிலிருந்து இல்லை ஈவெண்ட் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது மாதிரி இன்றைக்கிலிருந்து வந்துடுச்சு. ஸோ நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் கேஸ், குறிப்பாக நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இந்த 18 விடாமல் விளையாடுங்க. ஸோ நம்ம லாக்டவுனில் தான் வரும், விளையாடுறதுன்னு பெரிய விஷயமெலாம் கிடையாது. ஸோ அதனால் எல்லாருமே ஈகராக விளையாடுங்க, நல்லா விளையாடுங்க, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்கள் கைஸ். அப்புறம் மட்டும் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் சொல்லிங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு இன்னொன்று காட்டம் பாருங்கள். அடுத்து என்ன வந்து லாபி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லாபி எனக்கு வெறித்தனமாக இருக்குது. அடுத்து இந்த ரேம் பேஜை கிளிக் பண்ணால் வந்து இதில் டெய்லி நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதிலேருந்து டெய்லி 6 போட்டிங்கன்னா போதும். ஸோ டெய்லியாக 6 வந்து பெரிய விஷயமெல்லாம் இல்லை, நம்ம ட்ரெஸ் எடுக்க போனாலே 6 ப்ளே பண்ணுறோம்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ அதிலேயே நீங்கள் 4 ப்ளே பண்ணிட்டேன். ஸோ அதுமாரி தான். ஸோ அது ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் கிடையாது. ஸோ நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான டாஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. இதை கூட முடிக்கலனா தான் என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஸோ இதை வந்து நான் என்னோடய நூப்பக்கம் கீப்பக்கம் எல்லாத்துலேயுமே விளையாட போகிறேன். ஸோ என்னோடய எல்லாத்துலேயுமே விளையாண்டு நான் இந்த ஈவெண்ட்டை முடிக்க போகிறேங்க ஓகேங்களா. ஸோ நீங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், எல்லா ஈவெண்ட்லேயும் கலந்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ அடுத்து இந்த இன்குபேட் ரேம்பேஜ் வெர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஹம்டன் வர்டன் கொடுத்துருக்கானுங்க. ஸோ அதான் வரப்போகுது. அடுத்து லூட் பாக்ஸ் பாருங்கள், லாகின் ஸ்பின் வீல், அது ஃப்ரீ ஸ்பின் வீலில் தரப்போகிறானுங்க. லாகின்லாம் அந்த எமௌண்ட் தரப்போகிறானுங்க. ஆஃப்டர் மேட்ச் அந்த பர்மனன்ட் கன்ஸ்கின் யூஎம்பி தரப்போகிறானுங்க. அடுத்து ரேம்பேஜ் பிளான்ட் அது என்னன்னு தெரியல. ஸோ அடுத்து வந்து ரேம்பேஜ் எம்பளம் கலெக்ஷன் வந்து உங்களுக்கு அந்த கத்திக்கு ஸ்கின் தரப்போகிறானுங்க. செம்மையாக இருக்கல நியூ ரேம்பேஜ் மூவ் வந்து என்றைக்கு ஓப்பன் ஆகுதுன்னா 5 ஓப்பன் ஆகுது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு நிறையா ஈவெண்ட்ஸ் எல்லாம் புதுசாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ எல்லாத்திலையும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், இந்த கேலண்டர் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து டாப் சேல்னு ஏதோ 50% ஏதோ ஆஃபர் கொடுத்துருக்கானுங்க. இது ஒன்லி டாப்புக்கு மட்டும் கொடுத்துருக்கானுங்க. ஸோ டாப் சேல்னோடனே டாப்பான சேலானு நினச்சிடாதீங்க, டாப் நம்ம போடக்கூடிய டாப் அண்ட் சேல். ஸோ இந்த ட்ரெஸ் ஆர்டிக்கு செம்மையாக இருக்குது. ஸோ நான் எனக்கு வந்து வேண்டாம் சென்ச்சுவலாக வந்து செக் பண்ணி பார்த்துருந்தேன் ஸோ ஓகேங்களா. ஸோ எப்படி இருக்குன்னு ஸோ இதை பார்த்து இதே மாதிரி இன்னொரு ட்ரெஸ் இருக்கும். ஸோ அந்த ட்ரெஸ்ஸை போட்டால் வந்து எப்படி இருக்குன்னா வந்து நம்ம ஒரு பேர் என்னது சுதீப் சர்க்கார் அவர் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் போட்டு சுற்றிட்டு இருப்பார் அவர். ஸோ நல்லா தான் இருக்குது, பட் இந்த 2 இல்லையே. சரி கிடச்சது நாங்கள் இதை வாங்கி போட்டு பார்ப்போம். ஸோ சூப்பராக தான் இருக்குது ஓகேங்களா. சரி ஓகே கைஸ். அதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாம் திரும்பி வருமானம்லாம் தெரியாது.
ஸோ நம்ம வந்து கிடைக்கிறப்ப யூஸ் பண்ணிக்க வேண்டியது. அது இந்த மாதிரி அந்த லெஜெண்ட் ட்ரெஸ் ஃபயர் மண்டை வந்து வேறு லெவலில் இருக்குது. அடுத்து ஆர்டிக் ப்ளூ கிடைக்கலான்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து அந்த ட்ரெஸ் ஒரு லெஜெண்டரியான ட்ரெஸ்ஸாக இருக்கிறனால ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து அந்த க்ரீன் கலர் ட்ரெஸ் இதில் வரப்போகுதுன்னு எதாவது வச்சுருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு. அது ஸ்பின் வீலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அந்த லக்கி வீல்னு சொல்லியிருந்தாங்கல்ல, ஸோ அதில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைனா மேஜிக் குரூப்பில் வரும், இல்லாட்டி அதோட ஈவெண்ட் வச்சு ஏதாச்சும் விடுவாங்க ஓகேங்களா. ஸோ அதை வந்து டைமண்டில் கொடுக்குற மாதிரி தான் விடுவானு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச 90%. ஏன்னா வந்து எல்லாத்தையுமே தாராள மனசுக்காரனால இருக்கமான கருணாகாரங்கமே இப்போ இவ்வளோ பெரிய தாராள மனசுக்காரனாக மாறினதே அதிசயமாக இருக்குது என்னன்னு ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நீ ஒன்று கவலைப்படாதீங்க, இந்த பேட்சில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது அந்த காலண்டர் படி தான் நீங்கள் வந்து கிளைம் பண்ண முடியும் எல்லாத்தையும் ஓகேங்களா. ஸோ அதை மட்டும் பார்த்து கரெக்டாக பார்த்துக்கோங்க கைஸ் ஓகேங்களா. ஓகே இன்றைக்கி எங்கே இருக்குன்னா வந்து அதாவது எங்கே இருக்குது, த மேஸில் தான் இருக்குது. த மேஸ் அந்த மேஸுக்கு போகும்போது நம்ம மண்டையை போட்டு மஞ்சள் மாங்காய் சோறு காய்ச்சி எல்லாத்தையும் விற்று தின்னுட்டு போயிடுவானுங்களாட்டு இருக்குது. ஸோ ஆக்சுவலாக எனக்குன்னா பிளேன் ஃபுல்லாகவே ஓரத்துலேயே போயிடுச்சேன். ஆப்போசிட்டில் போனனால வந்து நல்லா எடுக்கவே முடியல. மூணு மேட்ச் போவங்காட்டி எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து எனக்கு வந்து ஃபோன் லேக் ஆகிறனால கிட்டத்தட்ட பாதி பிளேன் உள்ளே போனதுக்கப்புறம் தான் வரும். இல்லை ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் தான் ஸ்டார்டிங்லேயே பிளேன் வந்துடும். ஸோ இந்த மேட்ச் எனக்கு கரெக்டாக வந்து கை கொடுத்து சட்டு நிறைய வேகமும் ஓடிப்பேன் எடுத்தாச்சு. இல்லைனா வந்து எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு கன் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க இருக்கணும்னு சொல்கிறதுக்கு செம பல்ப் ஆயிடுது நமக்கு அப்புறம் ஓகேங்களா. ஸோ எங்கே தமேஸ் ஃபஸ்ட்டு பீலிங் பின் பண்ணியாச்சு. ஸோ வந்தோடனே இறங்கிட வேண்டிதான் ஓகே கேஸ். ஸோ எனக்கு வந்து இது வந்து நாலாவது அட்டெம்ப்டில் எடுத்தேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நாலாவது அட்டெம்ப்டில் எடுத்தேன். நீங்கள் எத்தனாவது அட்டெம்ப்டில் எடுத்தேன்னு சொல்லுங்கள் ஓகே கேஸ். எனக்கு வந்து ரெண்டு டைம் என்ன ஆச்சு, ஒரு டைம் என்ன ஆச்சுன்னா போயிட்டு சம்மோன் பண்ணேன் அந்த ப்ளூ கலர் வந்துச்சு. ப்ளூ கலர்கிட்ட போனேன் சம்மோன் பண்ணுறதை காணும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பக் ஆயிடுச்சு. அடுத்து இன்னொரு டைம் வந்து ஓப்பன் ஆச்சு, வந்து கொண்டுபிட்டானுங்க. அடுத்து இன்னொரு டைம் ஓப்பனே ஆகல, அது வந்து இறங்கணுன்னே படக்குனு போட்டு தள்ளிட்டானுங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஆச்சு. ஸோ நீங்கள் எங்கே ஸ்பின் எங்கே இது பண்ணால் வந்து அங்கே ஒரு மரக்கட்டை பேரிகார்டு மாதிரி ஒன்று இருக்கும், பேரிகார்டு மாதிரி. ஸோ அந்த போலீஸ் இதெல்லாம் வச்சுருப்பாங்களா, ஸோ அந்த பேரிகார்டு மாதிரி ஒன்று இருக்கும் ஸோ ஓகேங்களா. ஸோ இந்த பாறைக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இங்கே நான் ஆக்சுவலாக வந்து இங்கே இருந்து நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ஏன்னா வந்து நான் போன டைம் ஆன் பண்ணப்போ இங்கே தான் அது வந்த மாதிரி இருந்துச்சு சரின்ட்டு நான் இங்கேயும் நினச்சிட்டு இருந்தேன் ஓகேங்களா. ஸோ அப்புறம் தான் தெரிஞ்சது அங்கே அந்த பாறைகிட்ட போய் கரெக்டாக பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்கு வந்துடும் பாறை கொஞ்சம் முன்னாடி இங்கே கைஸ். ஸோ பாருங்கள் இந்த இடத்துல இல்லை, இங்கே தான் வருது. ஸோ அவங்கெல்லாம் அங்கே போயிருக்காங்க பார்த்தீங்களா. மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஸ்பின் பண்ணி எடுத்துகிட்டு இருப்பானுங்க. ஸோ அந்த இடத்துல கூட்டமாக இருக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ அங்கே தான் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அங்கேயே போய் டேரெக்டாகவே எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஓப்பன் பண்ணி எட்ட ஒடியாந்துருங்க வந்து பஞ்ச் பண்ணி விட்ருவாங்க. ஸோ ஓப்பன் ஆக முடியட்டும் அதுக்கப்புறம் போய் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நான் போயிட்டேன். ஏ வரான் சீக்கிரம் எடுத்துகிட்டு இடத்த காலி பண்ணடா கைப்புள்ள. அதுவும் இந்த ஆர்டிக் ப்ளூ போட்டுக்கங்கிற இதில் வந்து நிறைய பேர் வச்சு செய்கிறானுங்க. ஏன்னா போன மேட்ச்னா ஒருத்தன் எல்லாரும் எடுத்துருக்கான முன்னாடி அவனெல்லாம் தாண்டி வந்து என்னையே சொல்கிறான் இல்லைனா சரி காண்டு ஏண்டா அந்த ட்ரெஸ்ஸை போட்டோம்னா ஆயிடுச்சு கைஸ் ஓகேங்களா. ஸோ இட்ஸ் ஓகே பரவாயில்ல. இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லா ஈவெண்ட்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி வணக்கம். கீப் சப்போர்ட் மீ லவ்.